ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 14/3/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாளைக்கு எந்த மாதிரியான ஸ்டாக் சூஸ் பண்ணலாம், இன்ட்ராடேக்கு எந்த மாதிரியான பங்குகளுக்கு நியூஸஸ் இருக்குது, அதே மாதிரி பிவோட் லெவல்ஸ் என்ன, நிஃப்டி எப்படி போகும், டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக அப்படிங்கிறதெல்லாம் கூடுதலாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி இன்னைக்கு 40 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 11341 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது ஒரு பாசிட்டிவான கேண்டிலோட. ஸோ போஸ் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன ஸ்டாக்ஸ் கவனிக்கணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம 14ஆம் தேதிக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பதிவு செஞ்சு முடிவடைந்திருக்கு இன்றைய ட்ரேடிங். ஸோ ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்கெட் ரிவர்சல், அதாவது ஹை லெவலில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு மார்க்கெட் ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். இருந்தாலும் அடுத்த கேண்டலை வச்சு தான் நம்ம ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் எப்படி கன்ஃபார்ம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ நாளைய கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி டெக்னிக்கலாக பேசணுன்னா, மார்க்கெட் ஸ்டில் இன் புல்லிஷ் மோடு தான் இருக்குது. ஃபிபினாக்கி லெவலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு 11227லேருந்து 11180 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல் இருக்குது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு டவுன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி டெக்னிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னா, அதாவது முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, பொலிஞ்சர் பேண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அப்சைடில் இருக்குது, இருந்தாலும் ஓவர்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி எம்எஸ்இடி கிராஸ் ஆகி ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. இன்ஸ்டோகிராம் லைனும் பாசிட்டிவாக தான் காமிச்சிட்ருக்கு. ஆர்எஸ்ஐயும் 74 அப்படிங்கிற லெவலை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ 70 கட் பண்ணி கீழே இறங்கினாதான் நம்ம எப்பொழுதுமே டவுன் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு வருவோம். ஓவர்பாட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு ஆர்எஸ்ஐயில் 70 அப்படிங்கிற லெவலை தாண்டி வரணும். இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, 11276 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போகும்போது தான் மார்க்கெட்டில் நம்ம ஒரு டவுன் செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 11500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில், 25 லட்சத்துக்கு மேலே. இது வந்து க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவல். 11500 அப்படிங்கிற லெவலை தாண்டும் போது மார்க்கெட் ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸை தாண்டுது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மற்றபடி டெக்னிக்கலாக வந்து 11400 அப்படிங்கிற லெவலை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 11450 அப்படிங்கிறது அடுத்த கட்டமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். அடுத்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமுள்ள அடுத்த கால் ஆப்ஷன்ஸ் 11400, 300, 200. புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 11000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இதை வந்து ஸ்ட்ராங்கான க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். இதை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் அடுத்த கட்டமாக டவுனில் போகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனுக்கு நம்ம வரலாம். கூடுதலாக 10900, 10800, 11200, 11100லாம் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற முக்கியமான ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். இன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அகெயின் 2722 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 8602 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 5880 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 2722 கோடிக்கு பர்ச்சேஸ் நடந்திருக்கு. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 3332 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 4841 கோடிக்கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1508 கோடி சேல் நடந்திருக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு நல்ல பர்ச்சேஸில் போயிருக்காங்க. இந்த மந்தில் இது வரைக்கும் 13000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பிவோட் லெவல்ஸ். ஸோ 11341 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன மார்க்கெட்டோட பிவோட் லெவல் முதல் சப்போர்ட் 11294.
செகண்ட் சப்போர்ட் 11,247, ரெசிஸ்டன்ஸ் 11,370, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,399. அடுத்த கட்டமாக பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், ஸோ பேங்க் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் நிஃப்டி மாதிரியே தான் ஓவர் பாட் ஏரியாவில் வளம் வந்துட்டுருக்கு. 28,884 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 28,516, செகண்ட் சப்போர்ட் 28,147, ரெசிஸ்டன்ஸ் 29,000 மேலே இருக்குது. 29,090 அப்படிங்கிற லெவலை தாண்டும் போது 29,295 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அடுத்து ஸ்டாக்ஸ், ஹை டெலிவரி பர்சன்டேஜில் இருக்கிற முக்கியமான பங்குகள் கவனிக்க வேண்டியது ஹெச்டிஎஃப்சி பேங்க், அடுத்து ஐஜிஎல், ஐடிசி, சீமென்ஸ், கார்டியா ஹெல்த் கேர், ஹெச்சிஎல் டெக், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், கோல் இண்டியா, பிரிட்டானியா, ஹெச்டிஎஃப்சி. லாங் பில்டப்பில் இருக்கிறது மொத்தம் 53 பங்குகள், அதில் கவனிக்க வேண்டியது ஜஸ்ட் டயல். இன்றைக்கி ஜஸ்ட் டயல் பங்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு ஈக்குவிட்டியில், அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ்லையும் 8% மேலே உயர்ந்திருக்கு. ஸோ இந்த பங்கு கவனிக்க வேண்டிய லாங் பில்டப் பங்காக இருக்குது. பிஎம்எல், கோட்டாக் பேங்க், முத்தூட் ஃபினான்ஸ், அமராஜா பேட்டரி, சிண்டிகேட் பேங்க், ஆர்இசி லிமிடெட், எஸ்ஆர்எஃப், பிஎஃப்சி, ஹின்சிங் எல்லாம் லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய அனதர் பங்குகள். 24 ஸ்டாக் ஷார்ட் கவரிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது கான்கர், எம்ஜிஎல், பாரத் ஃபோக், ஹேவல்ஸ், ஹெச்சிஎல் டெக், நெஸ்டலின், எம்எஃப்எஸ்எல், என்சிசி, எம்சிஎக்ஸ், பிசி ஜுவல்லர் கவனிக்க வேண்டிய பங்குகள். 61 ஸ்டாக் ஷார்ட் பில்டப்பில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஓஎன்ஜிசி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஆயில், டாடா குளோபல், ஏசிசி, ஐஜிஎல், நேஷனல் அலுமினியம், மணப்புரம், ஐஓசி, குமின்சென்ட். லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 59 ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது ஜெட் ஏர்வேஸ், அம்புஜம் சிமெண்ட், ஐஆர்பி, என்ஐஐடி டெக், ஏசிசி, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஜூப்ளி ஃபுட், ஆர்இசி லிமிடெட், பிஇஎல், ஹின் பெட்ரோ. கவனிக்க வேண்டிய பங்குகள் நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், இண்டஸ்டன் பேங்க் லிமிடெட், 1.4 crore ஷேர்ஸை 4.97 rupees விற்றுட்டாங்க. அடுத்து லுப்பின், லுப்பினுக்கு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ கவனிக்க வேண்டிய பங்குகள் அதே மாதிரி பஜாஜ் கன்சியூமர் கேர் தொடர்ந்து ஒரு இறக்கத்தில் இருந்த இந்த பங்குக்கு கம்பெனி வந்து ஒரு என்கேஜ் பண்ணியிருக்காங்க சர்வீஸில், பெயின் அண்ட் கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுனா ஃபார்முலாட்டிங் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் க்ரோத் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் இன் இம்ப்ளிமெண்டிங் இட். ஸோ இது வந்து பஜாஜ் கன்சியூமர் கேருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து சன் ஃபார்மா, ஸோ சப்சிஸ்ட்ரி இன்க்ரீஸ் இட் ஸ்டேக் இன் பிஜேஎஸ்சி பயோசின்டெக்ஸ் ரஷ்யா டு 96.96% ஃப்ரம் 85.1%. ஸோ இது வந்து இந்த நிறுவனத்தோட நியூஸு. விப்ரோ, விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அதிக லெவலில் அட்டென்ஷன் உள்ள ஒரு ஸ்டாக்காகவும் இருக்குது, நியூஸும் இருக்குது. ஸோ இந்த பங்கு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம கவனிக்கலாம். சேர்மன் மிஸ்டர் அசீம் பிரேம்ஜி, ஸோ இவர் ஆல்ரெடி வந்து இவரோட கொஞ்சம் ஸ்டாக்ஸை வந்து வித்தார் அப்படின்னு தெரியும். ஸோ மேற்கொண்டு 34% ஆஃப் இஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 52,750 crore ஒர்த்துள்ள ஸ்டாக்கை இவர் ஒதுக்கி வச்சிருக்காரு டுவர்ட்ஸ் அசீம் பிரேம்ஜி ஃபவுண்டேஷன். ஸோ இது விப்ரோவுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸு. இந்த நியூஸ் வந்து ஃபண்டமெண்டலாகவும் இருக்குது, ப்ளஸ் வந்து அதிக லெவலில் ரிசர்ச் பண்ண கம்பெனியாகவும் விப்ரோ இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ராங்கை கண்டிப்பாக நாளைக்கு நம்ம ஓப்பனிங்லேருந்து கவனிக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய நியூஸஸ் இருக்கிற பங்கு ஹெச்சிஎல் டெக்னாலஜி. கம்பெனி வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் பிரிட்ஜ் என்விஷன் எஸ்பிஇ, அ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கன்சல்டிங் ஃபர்ம் வித் ஆஃபீஸஸ் இன் சிட்டில், தென்வார், அட்லாண்டா அண்ட் நியூயார்க் சிட்டி. இது ஹெச்சிஎல் டெக்னாலஜிக்கு ஒரு நல்ல நியூஸ். ஐஓசி, ஐஓசி நிறுவனம் March 28th செகண்ட் இன்டீரியம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது கவனிக்க வேண்டிய நியூஸு. அடுத்து ஜெட் ஏர்வேஸ் அகெயின் நெகட்டிவ் நியூஸ், ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் போயிட்டு இருந்த இந்த பங்கு 2050 crore பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து கிடைச்ச லோனை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு யோசிக்கிற நேரத்தில் இந்த விமானங்கள் தரையிறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழல், அதாவது ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணனா தான் மறுபடியும் இவங்க பறக்க முடியும் அப்படிங்கிற சூழலில் மறுபடியும் 5 aircraft ஹஸ் பின் கிரவுண்டட் டியூ டு நான் பேமெண்ட் அமௌண்ட். ஸோ அகெயின் இந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இந்த வருடம் முடிந்த 2018 நிறைய பங்கு நிறைய ஹிஸ்ட்ரி கொடுத்தது, ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு நியூஸ், எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு இன்ஃபிபீம் அவென்யூவில் ஆரம்பித்து, ஐஎம்எட்எஸில் ஆரம்பித்து, டிஹெச்எஃப்எல், ஜெட்ஆர்வேஸ் இது மாதிரி பல காரணங்கள் இந்த நிறுவனத்தை துரத்திட்டு இருக்கும்போது இந்த நிறுவனத்துலேருந்து நம்ம ஒதுங்கி நிற்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ எல்லா ப்ராப்ளமும் ஷார்ட் அவுட் ஆகி ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டும் போது இந்த நிறுவனத்து மேலே நம்ம கவனம் செலுத்தலாம்.
அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, ஸோ உடனே இந்த ஸ்டாக் இறங்கும் நாளை காலையிலன்னு கோ போடி போய் புட்டு வாங்குறது, காலை செல் பண்ணுறது, ஆப்ஷனில் இக்கச்சக்க லாட்டை வாங்குறது, இந்த மாதிரிலாம் வேணாம், இக்னோர் பண்ணிவிடுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு நல்ல ஸ்டாக்ஸ் மேலே நம்ம கவனத்தை நம்ம செலுத்தினா நமக்கு கொஞ்சம் கேபிட்டல் ரிஸ்க் இல்லாமல் இருக்கும், நம்மளும் பதட்டப்படாமல் இருக்கலாம். அடுத்தது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் பிஇஎம்எல், ஐடிபிஐ பேங்க், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர், ஜெட் ஏர்வேஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 14ஆம் தேதிக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது 13ஆம் தேதிக்கு வேதாந்தா லிமிடெட் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டாக்குக்கு 1.85 ரூபா. ஸோ இது வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகுது ரெக்கார்ட் டேட்டு. அதே மாதிரி 14ஆம் தேதிக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பங்குக்கு 1.63 ரூபா டிவிடெண்ட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஒரு பங்குக்கு 5.83 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு இன்ட்ரெஸ்டட் பேமெண்ட்டு, சாம் டிஸ்டிலேட்டிஸ் அண்ட் ப்ரிவியாஸ் லிமிடெட் எக்ஸ்ட்ரா ஆர்டரி ஜென்ரல் மேட்டிங் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 14ஆம் தேதிக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இது தான். அடுத்து ஹை லெவலில் அட்டென்ஷன்ஸ் இருக்கிற பங்கில் நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்கு பிஎஸ்சி 30ல் விப்ரோ. வெரி ஹை லெவலில் அட்டென்ஷன் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அபோவ் ஆவரேஜில் இருக்குது. சிஎன்எக்ஸ் நிஃப்டியில் பிஹெச்எல் ஸ்டாக் அபோவ் ஆவரேஜ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அபோவ் ஆவரேஜ் இருந்தாலும் விப்ரோ வெரி ஹையில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்காக இருக்குது. அதே மாதிரி பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்ட்ரியல் பேங்க்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் நிஃப்டி ஐடியில் விப்ரோ ஹை லெவலில் அட்டென்ஷனில் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகள், ஃபஸ்ட்டு விப்ரோ, அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரத் பிஹெச்எல் பங்கு. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய பங்கு. ஸோ நாளைக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு இது சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். நடுவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ஃபண்டமெண்டலாக சில முக்கிய தகவல் இருந்ததுன்னா அதையும் நான் தனியாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கமாடிட்டி க்ரூடாயில் இன்வென்ட்ரி வந்திருக்கும். ஸோ க்ரூடாயில் இன்வென்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்திருக்கும், க்ரூடாயில் 1.78% பாசிட்டிவாக 57.02 அப்படிங்கிற லெவலில் 1 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.82% பாசிட்டிவாக 66.70 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்திய கமாடிட்டியில் க்ரூடாயில் 58 புள்ளிகள் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. கோல்ட், சில்வர், நேச்சுரல் கேஸ், அலுமினியம், காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இந்திய கமாடிட்டி பங்கு சந்தையில் ட்ரேட் ஆகிட்ருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் 64 புள்ளிகள் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்ருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. நிக்கி 213 புள்ளிகள் டவுனாக இருக்குது. எச்ஏஎஸ் நிஃப்டி 0.0 இருக்குது. ஸோ குளோபலில் யூரோப்பியன் யூஎஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் ஏஷியன் மார்க்கெட் மிக்சடாக இருக்குது. ஸோ நாளை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம கம்பல்சரி காலையில் இன்றைக்கி நைட் எப்படி மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது, ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கா, நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் காலையில் நம்ம ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கணிப்புக்கு வந்துக்கலாம். மற்றபடி நம்ம இன்ட்ராடேல ஸ்டாக்கு செலக்ட் பண்ணுறது, ட்ரெண்டு எப்படி இருக்கும், அதன் போக்கில் நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நாளைக்கு ட்ரேடிங்க்கு பேஸாக இந்த வீடியோ அமையணும்னு நான் நம்புகிறேன். இது கன்ஃபார்மாக உங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள், ப்ளஸ் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, நாளைய மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக மிக முக்கியமானது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் டே.